நாளை நான் முகமுகமாக காண செய்த கிறிஸ்துவுக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். என் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாள் நாம் கடவித்தம அவருக்கு கீழ்ப்படிந்து தொழுகையிலே கலந்து கொண்டு இந்த பந்தியிலே நாம் கலந்து கொள்கிறோம் இல்லையா? இந்த நாளில் நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை மூலமா லூக்கா 22:30 நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 22:30 வாசிக்க கேட்போம். நீங்கள் என் ராஜ்யத்தில் என் பந்தியில் போஜனம் பண்ணி இஸ்ரேவேல் 12 கோத்திரங்களை நியாயந்தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களில் உங்கள் உட்கார்வீர்கள் என்றார்கள் என்றார் இல்லையா? நீங்கள் இந்த பந்தியிலே பங்கு பெற வேண்டும் என்றால் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய கட்டளை கீழ்ப்படி நாம் நியாயந்தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களில் உட்கார்வீர்கள் என்றார் கிறிஸ்து. நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நாம் நியாயந்தீர்க்கப்பட வேண்டும் என்றால் நாம் இருங்கள் மறிக்க வேண்டும், மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தள வேண்டும். ஞானஸ்தானத்தை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார், ஞானஸ்தானமும் நீங்கள் எடுத்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே இந்த பந்தியில நீங்க பங்கு பெற தகுதி உள்ளவர்களா இருப்பீர்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியை தேடுங்கள், அப்போது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தை மூலமாகவும் தேவன் நமக்கு தந்திருக்கிற கட்டளையின்படி நீங்கள் என் ராஜ்யத்தில் என் பந்தியில் போஜனம் பண்ணி இந்த பந்தியிலே நீங்க பங்கு பெற வேண்டும் இல்லையா? அவருடைய கட்டளை அதுவே. 1 கொரிந்தியர் 10:14 கேட்கும், வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் அந்த ஒரே அப்பத்தில் நாம் பங்கு பெறுகிறபடியால் நாம் ஒரே அப்பமும் அவருடைய ஒரே சரீரமா இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கு இல்லையா? இப்போ நாம் அவருடைய சரீரத்தில் ஒரு அங்கமா இருக்கிறோம். அவரை அந்த அப்பத்தை நம்ம உட்கொள்ளும் போது நாம் எல்லாரும் ஒரு அவருடைய அங்கமா இருக்கிறோம், அவருடைய சரீரத்தை நாம் இணைந்திருக்கிறோம் இல்லையா? அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களை காணப்படும்? நமக்கு எரிசல் வந்துடும், கோவம் வந்துவிடும். உண்மைதான், நம் உலகத்தார் அல்ல, ஆனாலும் திறங்கோள் நான் உன்னோடு இருக்கிறேன், நீ என்னை பற்றிக்கொள், என்னை பின்னோக்கி வா, நான் உனக்கு உண்டான எல்லாமே சகல நன்மைகள் என செய்து வருவேன். நீ என் பந்தியிலே நீ பங்கு பெற வேண்டும் என்றால் நீ ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும், நீ உன்னை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அவர் நமக்காக மரணித்தார் இல்லையா? நாம் அதை மறந்துவிடக் கூடாது காரியம். நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒரு பாவம் அறியாத கிறிஸ்து அவருடைய சரீரம் இரத்தம் சொட்ட சொட்ட அடித்து நொறுக்கப்பட்டது. இது யாருக்காக? தேவன் அவருடைய குமாரனை நமக்கு தந்தரலி இவ்வளவா நம்மளை ஆசீர்வதித்து வந்தது எதற்காக? நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படவும். இன்னொரு ராஜ்யம் இருக்கிறது என்று உங்களுக்கு நான் ஒரு இடத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை மூலமா அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நாம் அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் தான் அவருடைய நோக்கமே. நான் உங்களோடு இருக்கிறேன், இன்றைக்கு அவர் ஜீவனோடு இருக்கிறேன், இயேசு கிறிஸ்து நமக்கு உயிரோடு இருக்கிறார். நாம் வேதத்தில் நாம் வாசித்து கேட்டிருப்போம், தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் பங்கு பெற வேண்டும். ஏனோ தானே இல்லை, அநேக பிரச்சனைகள் பாடுகள் நமக்கு உண்டு. இந்த வாரத்தில் முழுவதும் அநேக காரியங்கள் என்னுடைய சொல்ல போனா தேவன் தான் நம்மளை என்னை ஆசீர்வதித்து இந்த இடத்தில் கொண்டு நிறுத்திருக்கிறார். ஆனாலும் தேவன் என்னை கைவிடாத படிக்கு என்னை பாதுகாத்து இந்த பந்தியில் நாமளும் எல்லோரும் அப்படிதான் பங்கு பெற வேண்டும். கிறிஸ்துவுக்கு நம்ம கிறிஸ்துவை தெரிந்தவர்கள் நாம் எல்லாம் ஒரே சரீரமாக, நீங்க எல்லாம் நம் சகோதர சகோதரிகள். நமக்கு குடும்பத்தில் ஒன்று வந்து விட்டால் நீங்க என்ன இடத்துல வந்து கேட்கலாம், உங்களிடத்துல நான் வந்து கேட்கலாம், நாம் ஒரு குடும்பம். இதை நீங்கள் விட்டு விடாத படிக்கு வாரத்தில் முதல் நாள் இதை நீங்க செய்ய வேண்டும் என்றது நோக்கம், அவருடைய கட்டளை. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். 1 கொரிந்தியர் 11:24 வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 11:24
ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி பிடிக்கப்படுகிற இது உங்களுக்காக பிடிக்கப்படுது என்னுடைய சரீரமா. இது ஒரு நினைவு கூறுதல் தான். இந்த அப்பமாகிய இந்த அப்பமும் இந்த திராட்சரசும் நமக்கு ஒரு நினைவு கூறுதல். அவர் வரும் அளவும் நாம் இதை செய்ய வேண்டும். அவருடைய சித்தமே நம்முடைய பாவங்கள் போக கிறிஸ்துவை நீங்க தரித்து கொள்ள வேண்டும். அவருடைய சிந்தை மாதிரிதான், என்ன நீங்க பற்றி கொள்ளுங்கள், உங்களுக்கு உண்டானவை எல்லாமே நான் சகலத்தின் நன்மையானதை செய்வேன் என்ற அவருடைய வசனமும் அவருடைய வார்த்தையும். இதை பானம் பண்ணும் போதெல்லாம் அவர் வரும் அளவும் நீங்கள் இதை பண்ண வேண்டும் தான். இதை எந்த ஒரு நோயோ பிரச்சனையோ வந்துவிடக்கூடாது, அபாத்திரமா பானம் பண்ணிடக்கூடாது. ஆனால் இதை நாம் அறிந்து உணர்ந்து நாம் கிறிஸ்துவை தரித்தவர்களாகவும் கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறார் என்கிற நோக்கத்தோடு இருந்து இந்த சத்திய வசனமாகிய இந்த 1 Corinthians 10:17 நம்ம வாசிக்க கேட்டது போல அவரை நினைவு கூற வேண்டும் என்றுதான். அவருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டும். அவர் நமக்காக அடிக்கப்பட்டார் இல்லையா, நமக்காக எவ்வளவு பாடுகள். அந்த கல்வாரி சிலுவையிலே ஒரு பாவம் அறியாமல் இருந்தப்போ அவரை சிலுவையிலே தன்னைத்தானே அவருக்கு ஒப்பு கொடுத்தார். நம்மளும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் என்னை விட்டு விடாதீங்கள், எனக்காக ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், வேதத்தை வாசியுங்கள், உங்களுக்கு வரப்போகிற எல்லா கஷ்டப்பாடு பாடுகளையும் நான் நீக்கி விலக்கி தருவேன் தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் நாம் ஏனோதானம் இந்த பந்தியில் பங்கு பெறாதபடிக்கு இந்த பந்தியினை நீங்கள் பரிசுத்தமாகவும் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்று அறிந்து உணர்ந்து இதை பங்கு பெற வேண்டும் என்று நான் வேத வசனத்தை நான் முடித்துக் கொள்கிறேன்.